முல்லைத்தீவு கரைதுரைப்பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கேப்பாப்பிளவு பிளவு குடியிருப்பு காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கேப்பாப்பிளவு மக்களை சந்தித்துள்ள வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இன்று சுதந்திர தினம் என தெரிவிக்கின்றார்கள். எமது மக்கள் தமது காணிகளுக்குள் செல்ல முடியாத நிலையில் என்ன சுதந்திரம் வேண்டியிருக்கின்றது என கேள்வி எழுப்பியுள்ளார். இவர்களுடைய காணிக்கு இவர்கள் இப்பொழுது போகாவிட்டால் எப்பொழுது போவதாக அல்லது எப்பொழுது அவர்களை கொண்டு செல்வதாக அரசாங்கத்தினுடைய எண்ணம் இருக்கின்றதோ தெரியவில்லை. இப்பொழுது வரும் பொழுதுதான் எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு இராணுவம் இங்கு நிலை பெற்றிருக்கின்றது என்று சென்ற இடமெல்லாம் அங்கு எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் முகமாக அந்த வழியிலே இருக்கின்றார்கள். இன்று சுதந்திர தினம் என்று கூறுகின்றார்கள். எங்களுடைய மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு காணிகளுக்கு திரும்ப போக முடியாமல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே என்ன சுதந்திரம் வேண்டியிருக்கின்றது? அதாவது சுதந்திரம் என்று சொல்லியிருக்க அவர்கள் தங்களுடைய காணிகளிலே நிம்மதியாக போய் சென்று இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டியும் அந்த அதுக்கு பதிலாக இவர்கள் இரவிரவாக பயப்பிரீதியிலே இருக்கின்றார்கள். வெளிச்சங்களை நிப்பாட்டி அவர்களுக்கு சித்திரவதை கொடுப்பது போன்று பல வேலைகளையும் இராணுவத்தினர் செய்து கொண்டிருப்பது மிகவும் அசிங்கமானதொன்று. அதாவது இராணுவத்தினரிடமிருந்து அவ்வாறான ஒரு நடவடிக்கையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் தங்களுடைய காணிகளை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இருப்பது என்பதை தெரிஞ்சு வைத்திருக்கின்றார்களோ எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஏதோ ஒரு 1000 வருஷத்துக்கு நாங்கள் இங்கே இருக்க போகின்றோம் என்ற எண்ணத்திலே இருக்கின்ற போதுதான் எனக்கு தெரியுது. இதேவேளை மக்களுடைய போராட்டம் நியாயமானது எனவும் குறித்த போராட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களுடைய இந்த போராட்டம் நியாயமானது, அதற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் எங்களுடைய உதவியையும் எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் நல்குவோம். இந்த நிலையில் இன்று காலை கேப்பாப்பிளவு பிளவு குடியிருப்பு பகுதிக்கு விஜயம் செய்த அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட விமானப்படை அதிகாரி ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். காணி விவகாரம் தொடர்பில் கேப்பாப்பிளவில் நிலை கொண்டுள்ள விமானப்படையினர் மேலிட உத்தரவுக்கு காத்திருப்பதாகவும் உத்தரவு கிடைத்ததும் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாகவும் தம்மிடம் தெரிவித்ததாக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மக்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்களின் போராட்டம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரிடம் கலந்துரையாட உள்ளதாகவும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து முல்லைத்தீவு மாவட்ட வர்த்தகர்கள் முழு கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதனால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளும் வெறிச்சோடி காணப்பட்டதுடன் அனைத்து செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக மது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சிறுவர்கள் முதியவர்கள் என்ற வயது வேறுபாடின்றி மக்கள் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு வேளைகளில் மக்களின் போராட்டத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர்.